ஹாய், குட் மார்னிங். நான் வாக்கிங் போயிட்டு இப்போ தான் வந்தேன். வெயிட் பார்த்தேன், இன்றைக்கும் அதே வெயிட் தான் இருக்குது. 68 கிலோ தான் இருக்கேன். ஸோ அதனால தான் அது போடலை. நான் கொஞ்ச நாள் கம்மியாகிட்டு தானே போடணும் அப்படின்ட்டு அதே வெயிட் தான் இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சுரக்காய் ஜூஸ். ஆனால் குடிக்க முடியாது தான், இருந்தாலும் என்ன பண்ணுறது? ஒன்று இழந்தால் தானே ஒன்று பெற முடியும், சில கஷ்டப்பட்டா தானே அப்படிங்கிற மாதிரி. அதனால் இன்னைக்கு சுரக்கா ஜூஸ் குடிச்சு தான் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நிறைய பேர் சுரக்காய் அப்படி பச்சையாகவே கழித்து சாப்பிடுவாங்க, அது நல்லது தான், ஒன்றும் தப்பு இல்லை. இருந்தாலும் எனக்கு பச்சையாக சாப்பிட்றது தான் பிடிக்காது எந்த காயுமே. அதனால் வந்து நான் ஜூஸ் போட்டே குடிச்சுக்கிறேன். கண்ணை முடித்து கடை கடை கடைன்னு குடிச்சிடலாம். சுரக்காய் ஜூஸ் போட்டாச்சு, குடிச்சு பார்க்கல. இதில் வரைக்கும் குடிச்சதுல இதுதான் ஃபஸ்ட் டைம் குடிக்கிறேன். அவ்வளோக்க ஒன்றும் இல்லை, வெள்ளிக்காய் ஜூஸ் குடித்த மாதிரி இருக்கு, அவ்வளோதான். எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு உடம்பு போய். குக்கர்லேயே எல்லாம் போட்டாச்சு. பாசி பயிர், தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சள், மல்லி, சீரகம், மிளகு எல்லாமே போட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். பிசல் வந்ததுன்னா வெங்காயம் மட்டும் எடுத்து கொட்டி தாளிச்சிட வேண்டியதான். மிளகுட்டியே பாசி பயிர், ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம் தோசைக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா தெனையரிசி பொங்கல் தான் எனக்கு வீட்டெல்லாம் இருக்குது. நான் வியாசம் கொண்டு போகிறேன், அதனால் எனக்கு அளவாக தான் செய்ய போவேன். அரை டம்ளர் தான் போட்டிருக்கேன் தெனையரிசி. அரை டம்ளர் பாஸ்பரஸ் போட்டுக்கலாம், அரை டம்ளர் கூட வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம், கால் டம்ளர் போட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு அளவாக தான் செய்கிறேன், நான் செஞ்சு எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இதோ பாசி பேருக்கு வெங்காயம் கருகப்பில்லாமல் தாளித்து அதில் கொட்டிட்டா ஓகே. இது வந்து ரசத்து கருத்து வச்சுருக்கேன், இது வந்து அவரைக்காய் அவரைக்காய் பொரியல் கருத்து வச்சுருக்கேன். சாய் குட்டிக்கு சுடுதண்ணி வச்சாச்சு. ரசம் வந்து நான் இப்படி தான் வைப்பேன், பூண்டு சீரகம் மிளகு உள்ளே போட்டு மிக்சியில் போட்டு அடித்து தாளிச்சுக்குவேன். இந்த பாசுபருப்பு எல்லாமே அதுக்குள்ளேயே வெந்துருச்சு. அந்த வெங்காயத்தை தாளித்து கொட்டினதை மட்டும் உள்ளே போட்டு அப்படியே கடைஞ்சிக்கிட்டோம்னா ஓகே. ரசத்துக்கு வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன், இதை கூட புளி போட்டு ஊற வச்சிட வேண்டியதுதான். இதை அப்படியே சட்டியில் மாற்றி வச்சுட்டு கடைஞ்சிக்கலாம். சாய்க்குட்டிக்கு சுடுதண்ணி நல்லா கொதியுது, ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். எடுத்து வச்சுட்டு இதை சாப்பாட்டை வச்சு விட்றலாம். பாசி பயிர் வெங்காயத்தை வறுத்து கொட்டியாச்சு, உப்பு போட்டு வச்சுருக்கேன். இது கிடஞ்சதுன்னா பாசி பயிர் ரெடி. இது அவரைக்காய் வணக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அளவாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டிருக்கேன் அவரைக்காய் பொரியல் பண்ணேன். ரசத்துக்கு பூண்டு சீரகம் எல்லாம் அரைச்சல அதை போட்டு வணக்கியிருக்கேன். இது கூட வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டு வணக்கிட்டு ரசப்பொடியும் கொஞ்சம் பெருங்காயத்தையும் போட்டுக்கலாம். ரசப்பொடியும் பெருங்காயத்தூளும் போட்டாச்சு. இந்த அவரைக்காய் வணங்கு சாப்பாடு வச்சுட்டாச்சு, சாப்பாடு விசில் வந்துடுச்சு, ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரசம் கொதியுது, ஆஃப் பண்ணிடலாம். காய் மட்டும் வணங்கணும், அதுக்குள்ளே பூரி போட்டுக்கலாம் சாப்பாடு. காலையில் எந்திரிச்சாலே பம்பரமாக சுற்ற வேண்டியதாக இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்மளும் வேலைக்கு போகிறதுனால எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஓடுறதுக்குள்ளே மயக்கமே வந்துடுது. பூரி இன்னைக்கு
வீடியோ எடுத்துக்கிட்டே அவரைக்காய்க்கு உப்பை போட்டு வச்சுட்டேன். நீ என்ன திட்ட போகிறாங்கன்னு தெரியல. ஒரே உப்பாக இருக்குது. இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றி எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்படி தேங்காய் உப்பு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. உப்பு தெரியல, திரும்ப பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. பாசிப்பயிரும் முடைக்கட்டி பாசிப்பயிரும் சிறுதானியமாகவும் கரைச்சி வச்சுருக்கேன். தோசை ஊற்றேன். சாய பார்க்கும்போதே தோசை வேணுமாம்மா. சப்பாத்தி போட்டாலே கல்லு தோசை வராது, அதுக்கு தனியாக இதுக்கு தனியாக வச்சுக்கணும். அது தனியாக தான் வச்சுருக்கேன். தோசை அந்த பெரிய கல்லில் தான் சொல்லுவேன். இருந்தாலும் இப்போ அவசரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காலையில் எந்திரிச்சா பம்பரமாக சுற்ற வேண்டியதாக இருக்குது. இன்னும் பாப்பா தலை சீவில, சாய்க்குட்டிக்கெல்லாம் சாப்பாடு போட்டு வைக்கல, அதுக்குள்ளே சாயப்பா பசிக்குதாம்மா. அதனால் அவருக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன்னா மனமல்னு வேலையாயிடும். அவரைக்காய்க்கு உப்பு, சட்னிக்கு உப்பே போடலை அவசரத்தில். தாளிக்கிறதுக்குன்னு டைம் இல்லை, லேட்டாச்சு. நான் பண்ணுறேன் பாருங்கள். சாயப்பாக்கு தோசை, தேங்காய் சட்னி, ஸ்நாக்ஸ், முறுக்கு, கடலப்பருப்பி, ஒரு கொஞ்சோண்டு சோறு. இதே சாப்பிட முடியாதாம்மா மிஸ், ஒரே கம்ப்ளைண்ட், உங்கள் பையன் சாப்பிட்றதே இல்லைன்னு. அளவைக்கணுண்டு தான் போட்டிருக்கேன். ரசம் பருப்பு ஒன்றா ஊற்றி கலந்து வச்சாச்சு. இது கூட கொஞ்சம் அவரைக்காய் பொரியல். சப்ஸ்கிரைப் திஸ் வீடியோ. இன்னுமே கொஞ்சம் நேரமே சரிக்கணும். சத்தியமாக என்னால் முடியவே இல்லை. காலையில் எழுந்திரிச்சு அவ்வளோ பம்பரமாக சுத்த வேண்டியதாக இருக்குது. அந்த அவரைக்காய் பொரியலுக்கு சாயப்பா, அதான் உப்பா போச்சு, தேங்காய் போட்டதுனால என்னங்கிற அப்படி தேங்காய் பொரியலாமே. இன்றைக்கி என்ன ஒரே தேங்காய் பொரியலாக இருக்குது அப்படின்னா, ரசத்தில் கொஞ்சம் மேலால் லைட்டாக தேங்காய் தூவி விட்டதுக்கு தேங்காய் ரசமாமா. அது தேங்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல் இல்லைங்கிறாரு. அப்புறம் என்னோடய தோசையை சாப்பிட்டு எந்த டேஸ்ட்டுமே இல்லைங்கிறாரு. என்ன பண்ணுறது, உடம்பு குறைக்கணும்னா நான் சாப்பிட்டு தானே ஆகணும். லேட்டாகி போச்சு, எனக்கு இன்னும் பொங்கல் வேறு தாளிக்கல. பக்கத்தில் தோசையெல்லாம் தீஞ்சு போச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. பாருங்க, இன்றைக்கி எல்லாம் உப்பு போடுறதுக்கு மறக்கிறேன். லேட்டாகி போச்சு. இன்றைக்கி தனியரிசி பொங்கல் தாளிச்சு விட்டேன், ஆனால் முந்திரி போடுறதுக்கு மறந்துட்டேன். இனிமேல் தான் முந்திரி போடணும். போட்டு தாளிச்சு விட்ற வேண்டிதான். லட்சுமி அம்மாக்கு வேறு ரெண்டு லேட்டாகி போச்சு. அது வச்சு வந்ததுன்னா சரி, ஒன்றும் சோறு போட்டு வைக்கல, குளிக்கல. லட்சுமி அம்மாக்கு வேறு பூரி போட்டு வைக்கணும். அப்புறம் இன்றைக்கி ஒன்றும் இல்லை அதனால தான். அதனால் அதுக்கு பூரி கொண்டு போய் கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்கோ. நான் போய் கிளம்பிட்டு மறுபடியும் இது பண்ணுறேன். ஓகே.